இந்த ஸ்கின் கிளினிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத இடம் எதுன்னா ஸ்கின் தான். முன்னாடிலாம் வந்து உள்ள ஹெல்த்தை பற்றி பேசுவோம், ஹார்ட்டை பற்றி பேசுவோம், பிரெயினை பற்றி பேசுவோம், மற்ற எல்லா உறுப்பை பற்றி பேசினா கூட நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப கண்டுக்காத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளோட ஸ்கின், விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி. அண்ட் அந்த ஸ்கின்ல ஒரு காலகட்டத்தில் எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது. நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு மேக்கப் போட்டு வருவாங்க. நாங்கள் பார்ப்போம், ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்களுக்கு தான் மேக்கப் போடவே தெரியும், மற்ற சில பேருக்கெல்லாம் மேக்கப் போடவே தெரியாது. ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட், ஒரு வேக்சிங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாது, ஒரு லிப்ஸ்டிக் போடுறது கூட தெரியாது. பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் போடுவியா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் அவள் லிப்ஸ்டிக் போடுவாளாமா அப்படிம்பாங்க. அவள் ரெகுலராக ஃபேஷியல்லாம் பண்ணுவாளா அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு காலம் இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் வந்து இந்த ரெகுலர் ஃபேஷியல்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு காலம், ரெகுலர் மேக்கப்ஸ்லாம் இருக்காது, மேக்கப் கிட்லாம் இருக்காது, தேங்காய் எண்ணெயை தடவிட்டு நெஞ்சு போனால் பவுடரு சீப்பு, இந்த காலம் போய் இன்றைக்கி என் பொண்ணு, என்னோடய எங்கள் வீட்டு தேவதை என் பொண்ணு தானியா பார்த்தீங்கன்னா, அவள் பேர் தானியா, அவள் வந்து உன் கண்ணாடி முன்னாடி போய் நின்னானா அப்படி அழகாக மேக்கப் போடுறான். எப்படி கற்றுக்கிட்டா எங்கே கற்றுக்கிட்டான்னு தெரியல. ஒரு லிப்ஸ்டிக் போடுறதா இருக்கட்டும், அந்த ப்ரஷ் எடுத்து என்னமோ பண்ணுறான், இது இல்லாமல் எங்களுக்கெல்லாம் வேற வந்து போட்டு விடுறான். அந்தளவுக்கு ஒரு மேக்கப் அப்படிங்கிறது உன்னைய நல்லா வச்சுக்கிறது, உன்னைய நீ யூ த ஃபீல் குட் அப்படிங்கிறது வந்து இட் ஹேட்ஸ் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் இன் லைஃப் ஸ்டைல். அது உள்ளபடியே அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை குறைச்சி நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், உள்ளே ஹெல்த்தியாக நல்லா வச்சுக்கணும், நம்ம ஸ்கின் கேரை நல்லா வச்சுக்கணும், நம்ம ஹேரை நல்லா வச்சுக்கணும், நம்ம நெயில்ஸை நல்லா வச்சுருக்கணும், நம்ம லுக் நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது அதோட அப்ரோச் டுவர்ட்ஸ் எ லைஃப் ஸ்டைல் ஹேஸ் அ கிரேட் இம்பேக்ட் அண்ட் ஹேஸ் அ வெரி பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறத நானும் உள்ளபடியாக நான் நம்புகிறேன். அதனால் இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் எல்லாருமே அந்த மேக்கப்போ, அந்த ஸ்கின் கேரோ, அந்த ஹெல்த்தி ஸ்கின், அந்த ஹெல்த்தி லுக் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு எறால இருக்கிறோம். அதில் வந்து பல்வேறு கிளினிக் வந்து அவங்கவுங்களோட சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே நம்மளோட மக்களை அழகுபடுத்தி வெவ்வேறு கோணத்தில் நல்ல ஒரு அழகான வாழ்க்கை அமையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் இந்த எய்ம்ஸ் இன்ஸ்டியூட் நல்லபடி பயணிக்க வேண்டும். இருக்கிற இந்த நேரத்தில் அந்த எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டையும் அந்த டீமையும் என் மனதார என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக அவங்க கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், தொடர்ந்து நீங்கள் நல்லா வெற்றி பெறணும். உங்களுக்கு வேறு ஏதாவது எந்த உதவிகள் கேட்டாலும் அவங்களுக்காக நான் கண்டிப்பாக எந்த நேரத்திலும் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் மென்மேலும் வளர உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.